நிலையில இருப்பீங்க. தாகமா இருக்கணும் உலக காரியத்தில் இல்ல, பணம், வீடு, பங்களா, உடை, ஆண்டவருடைய வசனத்திலயோ வேத வாசிப்பிலும் உபவாசிலையும் அவர்கிட்ட அதிகமான காரியத்துல தேடுவதற்கு தாகமா இருக்க வேண்டும். காலையில ஒரு போன் வந்துச்சு, சுருக்கமா முடிச்சுக்கிறேன். பாஸ்டர் எனக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க பாஸ்டர்ன்னுச்சு. நான் சத்தம் போட்டேன், சந்தர்ப்பத்தை நழுவ விட்ட டைம், அருமையான டைமு. இந்த டைம்ல ஜெபம் பண்ணுன்னு சொன்னா, நீ அதே இதயம் பண்ணிட்டு சண்டே கூட நீ ஆராதனை உட்காரல அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே கைவலி, அழகா ரெஸ்ட் கிடைச்சது, வீட்டோட உட்காந்து செய்திருக்கலாம். ஏதாவது ஒரு சாக்ஸ் புக் சொல்லிட்டு அவங்க பேர் வேண்டாம். லாஸ்ட்ல இப்ப இன்னைக்கு வேலையா போறேன்னு சொன்னப்பல, நான் என்னம்மா பண்ண முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அதுலயும் டைம் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப உன் கைவலிக்கு வேலையும் வாங்க போறாங்க. அவன் பெரிய கம்பெனி, மூலையில ஒருத்தர் நிக்க வச்சா அவன் கம்பெனி அவன் ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப வேலைக்கு வேலையும் இதாயிடுச்சு, ஜபத்துக்கு ஜபமும் போயிடுச்சு. அதனால அந்த சந்தர்ப்பத்துல தாகமா இருந்து அந்த சமயத்தை வாய்த்தால வாய்க்கவட்ட திருவசனத்தை பிரசங்கன்ற மாதிரி சமயம் வாய்த்தால வாய்க்கவட்ட நம்ம டைம் கொடுத்துடணும். சரிங்களா, முடிஞ்சிருச்சு அந்த நேரம் காலம் எல்லாம். இப்ப இருக்கிற நாட்களில் முடிஞ்சிருச்சு. நீங்க சம்பாதிக்கோ, நல்ல ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்றதோ டைமே இல்லை. ஆயத்தமாகுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற நேரம் இவ்வளவுதான். சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கொடுத்த இன்றைக்கு நீ என்னோட கூட இந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு திருடன்களை கல்லர்கள் அப்படின்னா திருடனுங்க. இயேசுநாத பக்கத்துல இருக்கிறானுங்க. ஒருத்தன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான், இன்னொருத்த பாருங்க. 23:43 வாசிங்க. அதுல சொல்லப்பட்ட இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட சரி வேண்டாம்ப்பா, ஆடியோ வேண்டாம், நானே இப்ப படிச்சிடுறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு திருட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் சொல்றான் பாருங்க, மற்றவனை அவனை நோக்கி, நீ என் ஆக்கணைக்கு உட்படாது இருந்தும், தேவனுக்கு ஆக்கணைக்கு உட்படாது இருந்தும் தேவனுக்கு பயம் இல்லையா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். கடவுளுக்கு பயம் கிடையாது, அவனுக்கு பயமே கிடையாது. கடவுளுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படல ஞானத்தின் ஆரம்பம். அத சொல்லிட்டு நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அவன் கேட்ட வார்த்தை பாருங்க. ரெண்டு பேரும் கேட்டானுங்க. இவன் கேட்ட வார்த்தை பாருங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் இறங்கி கேட்டான் பாருங்க. இவன் கேட்ட வார்த்தை பாருங்க, 37, நீ யூதரடி ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று அவருடைய பணிந்து பேசினார்கள் என்று சொல்லுது. அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். அதுல ஒரு குற்றவாளி சொன்னவர், உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள். அது வந்து பரியாசம் பண்ற மாதிரி இருக்குது. வார்த்தைகள் ரெண்டு தான், ரெக்வஸ்ட் பாருங்க. அவன், நீ பரலோகம் போனா என்ன கொண்டு போ ஆண்டவர அப்படின்னு சொன்னான். இவன் சொல்றான், நீ தெய்வமா இருந்தா உன்னை என்னைய ரட்சித்துக் கொள்ள. வார்த்தைகள் ஒன்றுதான், என்ன சொல்றது, வாய் ஒண்ணுதான், பேச்சு ஒண்ணுதான், ஆனா அதுல மாறு கொஞ்சம் மாறுபடுது பாருங்க. நிறைய பேர் இந்த பேச்சாலதான் மிஸ் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கூட தவறு வந்துருது. அந்த ரெண்டு வார்த்தையில இவனும் திருட அவனும் திருட. அவன் சொல்றான் பாரு, டேய், நம்ம தப்பு பண்ணி அனுபவிக்கிறோம். அவர் தப்பே பண்ணல, அவனுக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல. சரியான நேரத்துல அந்த நேரத்தை கூட அவங்க பயன்படுத்தல. நான் காலைல ஒருத்தர் போன் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, நேரத்தை பயன்படுத்தல. இன்னும் என்ன பண்ண போறீங்களா? என்ன நெட் ஓகே, மத்ததுல இருந்தனால பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தும் இன்னும் வேலைக்கு
ஆமா எக்ஸஸா வேலை செய்யறாங்க எக்ஸஸா வீட்டு வேலைகளை செய்யறாங்க அந்த டைமுக்கு நம்ம பாருங்க 5 ஹவர்ஸ் நான் இன்னைக்கு நைட்டு ஒரு மணி நேரம் தான் படுத்தேன் தூக்கம் வரல சந்தோஷம் போயிட்டு மேலே போயிட்டு நினைச்சுதான் மணிக்கணக்கில் உட்காந்து ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணது காசு சொல்ல வரல நேரம் கொடுத்துடணும் டயர்டு மயக்கம் தலை சுத்துது அதனாலதான் நான் உடம்பு வேற சரியில்லை அதனாலதான் லைனை கட் பண்ணி கழுப்பிட்டு அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரேன் இருந்தாலும் நம்ம நேரம் இனி கிடைக்காது அந்த நாள் உலகத்துல ஆண்டவரோடு கூட இருக்கணும் ஆண்டவரோட இருக்கணும் நாளைக்கு உனக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல ஆண்டவரோடு கூட இருக்கிறதுக்கு ஆயத்தப்படணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒண்ணு செய்ய முடியாது இந்த சந்தர்ப்பம் அருமையான 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 பியூட்டிஃபுல் டைம் 5 hours உட்காந்து ஜபிக்கிறதுக்கு இன்றைய மாலை 7 மணிக்கு நம்ம சந்திப்போம் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் மாசி உறுதிப்பாராக